வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். தோனியோட செல்ல பிள்ளைக்கு நேர்ந்த கதி சிஎஸ்கே ரசிகர்களை கதி கலங்க வச்ச பதிரனா. 2023 ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பந்து வீச்சுல தோனியின் செல்ல பிள்ளையா இருந்தவர் தான் பதிரனா. மலிங்கா போலவே பந்து வீசின அவரை பட்ட தீட்டின கேப்டன் தோனி அணியின் முதன்மை வேக பந்து வீச்சாளரா மாற்றினாரு. 2024 ஐபிஎல் தொடர் இன்னும் சில தினங்கள்ல தொடங்க இருக்க நிலையில பதிரனா இலங்கை அணியில இடம்பெற்று வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடர்ல ஆடிட்டு வர்றாரு. இந்த தொடர்ல முதல் போட்டியில பதிரனா பவுலிங்ல செஞ்ச சொதப்பல் காரணமா இலங்கை ரசிகர்கள் மட்டும் இல்லாம சிஎஸ்கே ரசிகர்களும் கதி கலங்கி போயிருக்காங்க. முதல் T20 போட்டியில பதிரனா 9 ஒயிட் பால் மற்றும் 3 நோ பால்களை வீசியிருக்காரு. அதாவது T20 போட்டியில 4 ஓவர்கள்ல 24 பந்துகள் வீச வேண்டிய நிலையில 36 பந்துகளை வீசி அதிர வச்சிருக்காரு. அந்த ஒயிட் பால் நோ பால் மூலமா 12 ரன்களை விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த 12 பால்ஸ்லயும் சில ரன்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 4 ஓவர்கள்ல 56 ரன்களை விட்டு கொடுத்திருக்கார் பதிரனா. இந்த போட்டியில இலங்கை அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 206 ரன்களுக்கு வச்சாங்க. அடுத்து பேட்டிங் செஞ்ச வங்கதேச அணி 68 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பதிரனா முதல் ஓவர்ல 2 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா பதட்டம் அடைஞ்ச அவரு தொடர்ந்து ஒயிட் பால்ஸா வீச வங்கதேச அணிக்கு அதிக ரன்களை விட்டு கொடுத்துட்டாரு. இதை அடுத்து வங்கதேச அணி கடைசி ஓவர்ல 12 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இலங்கை பவுலரான ஷனகா வந்து கடைசி ஓவர்ல 2 விக்கெட்டை வீழ்த்தி 8 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 ரன் வித்தியாசத்துல இலங்கை வெற்றி பெற காரணமா இருந்தாரு. பதிரனா இதே ஃபார்ம்ல 2024 ஐபிஎல் தொடர்ல விளையாட வந்தால் சிஎஸ்கே அணியோட கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணி ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியால புலம்பிட்டு வராங்க. அந்த புலம்பருக்கு இன்னும் பெரித்தனமான சிஎஸ்கே ரசிகர்கள் அதெல்லாம் தலை தோனி சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐபிஎல் அப்ப பதிரனா ஃபுல் ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.